ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லித்தியம் பராஸ்பஸ் பேட்டரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதை பிரிச்சிடலாம், பிரிச்சுட்டு பேட்டரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பேட்டரி எது இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், இது என்ன ஏஹெச், அதாவது என்ன எம்ஏஹெச் வருது, என்ன வோல்ட் வருது அப்படிங்கிற டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பேட்டரி வந்து எடுத்துடலாம். ஸோ உள்ளே அந்த பேக்கேஜ்லேருந்து பேட்டரி வெளியெடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பேட்டரியோட ஸ்பெக்ஸ். ஓகேங்களா, 6000 mAh கொடுத்துக்கிறாங்க இதில். இந்த ஒரு சின்ன பேட்டரியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6000 mAh அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து அடங்கிடும். ஓகேங்களா, 3.2 volt. நம்ம சாதாரண லித்தியம் அயன் பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா 3.7 volt வரும், இது பார்த்தீங்கன்னா 3.2 volt வந்துருக்கு நமக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து 3.2 volt பேட்டரி, 6000 mAh பேட்டரி. இந்த பேட்டரிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பெரோஃபெரஸ்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதேமாரி lifep04 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மாடல் வந்து என்னென்னு சொல்லுவாங்க இருக்குது. ஸோ இதோட டிசைன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 gram மேலே தான் இருக்கும் ஒரு பேட்டரி பார்த்தீங்கன்னா இதோட வெயிட். ஸோ அந்த அளவு நல்லா கொடுத்துக்கிறாங்க. இந்த பேட்டரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியான பேட்டரி, அதாவது ஃபஸ்ட் கிரேட் பேட்டரி. சோலாருக்கு யூஸ் பண்ணுறது, வண்டிக்கு பைக்குக்கு யூஸ் பண்ணுறது, அதுக்கு எல்லாத்தையும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேட்டரியை பற்றி பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த பேட்டரி வந்து இப்போ நம்ம ஷாப்பில் வந்து புதுசாக வந்து வந்திருக்கு. எவ்வளோ பேட்டரி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா 25 pieces இருக்கும் ஒரு பாக்ஸில். இந்த 25 pieces இங்கே இருக்குது. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா லித்தியம் பராஸ்பஸ் பேட்டரி இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து லித்தியம் அயன் பேட்டரி பற்றி போட்டிருந்தோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுக்குள்ள ரெண்டு பேட்டரி வந்து கம்பேரிசன் பண்ணிடலாம், எது எது என்ன சைஸில் ஃபஸ்ட்டு எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கான ஸ்பெக்ஸ் இதுக்கான ஸ்பெக்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி வந்து இங்கே இருக்குது. இந்த லித்தியம் அயன் பேட்டரியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னோடய விரல் சைஸ் தான் இருக்குது. திக்னஸும் அதாவது இந்த தடிமனும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து லித்தியம் அயன் வந்து இந்த சைஸ் தான் உங்களுக்கு இருக்கும். இது வந்து இதோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.2 AH சொல்லுவாங்க, அதாவது 2200 mAh, 3.7 volt. ஓகேங்களா, வோல்ட்டு வேறு, எம்ஏஹெச் வேறு. எம்ஏஹெச்ன்றது வந்து பேட்டரியோட கெப்பாசிட்டி, எவ்வளோ நேரம் பேட்டரி பேக்கப் போடுது அப்படிங்கிறது வந்து எம்ஏஹெச்சில் சொல்லுவாங்க. சுருக்கமாக சொல்லலாம் ஏஹெச்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய பேட்டரியில் ஏஹெச்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன பேட்டரியில் எம்ஏஹெச் சொல்லுவாங்க. ஏஹெச் அப்படின்னா ஆம்பேர் ஹவர்னு அர்த்தம், எம்ஏஹெச்னா மில்லி ஆம்பேர் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2200 mAh, 3.2 volt கொடுத்துக்கிறாங்க இந்த ஒரு லித்தியம் அயன் பேட்டரியில். அதே நம்ம லித்தியம் பராஸ்பஸ் பேட்டரி, அதோட இதோட பெரிய சைஸ் அப்கிரேட் பண்ண பேட்டரி செல்லில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 6000 mAh கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 6000 mAh, 3.2 volt கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பேட்டரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6000 mAh வந்துச்சு. இது மூணு பேட்டரி சேர்ந்து ஒரு பேக்கப் தரக்கூடிய விஷயத்தை இது ஒரே பேட்டரியில் வந்து நமக்கு தந்தது. ஸோ இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு. இது ரெண்டோட நீட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவு சேம் கிட்ட வந்துடுது. பட் ஆனால் அந்த தடிமன் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப பெருசாகவே இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இது வந்து 10 பேட்டரி உட்காரத்த இது வந்து 25 பேட்டரி 30 பேட்டரி கிட்ட அந்த இடத்த பிடிச்சிரும். ஓகேங்களா, அந்தளவு வந்து நல்ல மெலிசான பேட்டரி லித்தியம் அயன் பேட்டரி. அந்தமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம் பராஸ்பஸ் பேட்டரியில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆக்சிடெண்ட் வந்து நடக்காது. அதாவது இப்போ ப்ளஸ் மைனஸ் ஒயர் ரெண்டும் ஷார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஒயர் வந்து எரிஞ்சிடும், எரிஞ்சிட்டு எந்த ஒரு டேமேஜ் ஆகுது ஆஃப் ஆகிடும். இந்த பேட்டரியில் அதாவது இந்த பெரிய பேட்டரியில் வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட் எதுவும் நடக்காது, வெடிக்கிற மாதிரி அந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடக்காது. ஆனால் இந்த சின்ன பேட்டரியில் அதாவது லித்தியம் அயன் பேட்டரியில் என்ன நடக்கும் அப்படின்னா ரெண்டு ஒயரும் ஷார்ட் ஆச்சு அப்படின்னா ஒயர் வந்து எரியும், ஒயர் எரிஞ்சு கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா ஒயர் கட் ஆகிடும். அப்படி கட் ஆக முடியல அப்படின்ற சமயத்தில் பேட்டரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு 100% அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா எப்போ வேணால் அந்த பேட்டரி வெடிக்கலாம், அதுமாதிரி சேஃப் கிடையாது. இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா லேப்டாப் அண்டு சின்ன சின்ன எல்இடி டார்ச் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த பேட்டரி. இப்போ நம்ம வந்து இந்த சோலாருக்கு அண்டு பைக்குக்கெலாம் யூஸ் பண்ணுறதுனால இப்போ வந்து பெருசாக வந்து அப்கிரேட் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த பேட்டரி எடுத்துன்னு வந்துக்கிறாங்க, அதாவது இந்த செல் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. இது நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சீரிஸ் பேரலில் இணைச்சி நம்ம வந்து ஒரு பேட்டரி பேக்காக செஞ்சு நம்ம வண்டிக்கோ இல்லை வீட்டுக்கோ சோலாருக்கு எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த லித்தியம் அயனுக்கும் இதுக்கும் இருக்கிற பெரிய பெரிய வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சைஸு, நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் அதுலேருந்து தடுக்கிறது இதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இது மூணு மடங்கு கிட்ட அதிகமாக வந்துடும். ஓகேங்களா, இது உதாரணத்துக்கு 90 ரூபா வருது அப்படின்னா இது வந்து 280 ரூபா அந்த ரேஞ்ச் வந்துடும் இந்த பேட்டரி வந்து. ஓகேங்களா, பட் இது வந்து லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லித்தியம் அயன் பேட்டரியோட இதோட லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். அதேமாதிரி வந்து நல்ல ரொட்டேஷன், சீக்கிரமாக சார்ஜ் ஆகுது, சீக்கிரமாக டிசார்ஜ் ஆகுது, அதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் அதில். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கான வித்தியாசமும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பேட்டரி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இந்த ரெண்டு பேட்டரியோட வோல்ட்டையும் நம்ம செக் பண்ணிக்கலாம், அதாவது எவ்வளோ வோல்ட் இதில் வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டிமீட்டர் எடுத்துங்க. மல்டிமீட்டர் எடுத்து இங்கே வந்து 20 volt வச்சுக்கணும், ஏன்னா இது வந்து 3.2 volt, 3.7 volt தான் வரும். அதனால் வந்து நம்ம வந்து 20 கீழே வச்சுக்கலாம், அதாவது 20 வச்சிங்கன்னா உள்ள வர வோல்டேஜ் வந்து உங்களுக்கு கரெக்டாக காமிச்சிக்கும். ஒயரை பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ உங்கள் கண்ணு எதிர மல்டிமீட்டர் வைக்கிறேன், ஜஸ்ட்டு ஃபோக்கஸ்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த லித்தியம் அயன் பேட்டரி, அதாவது 3.7 வோல்ட்டுக்கான லித்தியம் அயன் பேட்டரி எடுக்கிறோம். ப்ளஸ் மைனஸ் பார்க்குறோம், இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஓகேங்களா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். இப்போ ப்ளஸில் என்ன பண்ணுறோம்னா, ரெட் கலர் ஒயர் வந்து லைட்டாக வந்து டச் பண்ணுறாங்க. டச் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம்னா, இன்னொரு சைடு வந்து மைனஸில் வந்து லைட்டாக டச் பண்ணுறோம். எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, ஏன்னா நம்ம ஒயரை சரியாக வைக்கவில்லை. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இந்த சைடு ஃபுல்லாக டேப் பண்ணி வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு எதுவும் தெரில. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 3.7 வோல்ட்டு, 3.64 இருக்குது, அதாவது 3.65 வோல்ட்டு கிட்டே வருது. 7 வோல்ட்டுக்கு ஒரு 5 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த 3.7 வோல்ட்டை வந்து அடைஞ்சிடும் இந்த லித்தியம் அயன் பேட்டரி. ஓகே, இப்போ வந்து இது வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம், 3.7 வோல்ட்டுக்கான கரெக்டான வோல்டேஜ் இதில் காமிக்குது ஓகேங்களா. அதே நம்ம லித்தியம் ஃபெரோஸ்பஸ் பேட்டரி எடுத்துப்போம், இதில் அதே மாதிரி வந்து ப்ளஸ்ஸு, நான் வந்து மைனஸ் ஓகேங்களா, ரெண்டுத்தையும் டச் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3.19 கிட்ட வந்துடுது, அதாவது 3.2 வோல்ட்டு, 3.2 வோல்ட்டு கிட்ட வந்துச்சு. ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 3.2 வோல்ட்டு தாண்டியே நம்மளுக்கு போயிடும் ஓகேங்களா. ஸோ இதில் வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்துருவோம். நம்ம இதை ஃபஸ்ட் டைம் செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒரு பேட்டரி பேக் செய்கிறோம் அப்படின்னா செக் பண்ணிட்டு தான் நம்ம போடணும். செக் பண்ணாமல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேட்டரி ஃபெயிலியர் ஆகணும், ஒரு நம்ம செய்கிற பேக்கே வந்து ஃபெயிலியர் ஆகிடும் ஓகேங்களா. அதனால் ஒவ்வொரு பேட்டரியும் உன்னிப்பாக கவனித்து செக் பண்ணணும், 3.2 வோல்ட்டு கீழே வந்து குறையக்கூடாது. அதாவது ஒரு 3 வோல்ட் வரைக்கும் வந்தாலும் ஓகே தான், ஏன்னா வந்து சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் சார்ஜ் ஆகிடும், அதாவது அந்த வோல்ட் வந்துடும். 3 வோல்ட்டும் கீழே போகுது அப்படின்னா அந்த பேட்டரி வந்து டேமேஜ் பேட்டரி, அதனால் அந்த பேட்டரி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இது வந்து செக் பண்ணிட்டோம், நல்ல ஒரு வோல்ட் வருது ஓகேங்களா. மல்டிமீட்டர் வச்சு இப்போ தான் நம்ம பேட்டரியோட வோல்ட்டை செக் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி நம்ம சீரிஸ் பேரலலில் கனெக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் வரைக்கும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டு அப்படின்னா நம்ம பைக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணுறா யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து நம்ம 72 வோல்ட்டு, 48 வோல்ட்டு அந்தமாதிரி நம்மளுக்கு தேவையான வோல்ட்டுக்கும் இந்த பேட்டரி வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்தமாதிரி சில சில வண்டிக்கு தேவையான, அதாவது பைக் சைக்கிள், இப்போலாம் மோட்டர் சைக்கிள் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கு எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த பேட்டரி வந்து யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த பேட்டரி வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா. மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேட்டரி வரைக்கும் நாங்கள் வந்து சப்ளை பண்ணுவோம். 5 பேட்டரி கீழே ஆர்டர் பண்ணி அப்படின்னா கிடையாது, கொஞ்சம் கஷ்டம் தான். மினிமம் ஒரு 5 பேட்டரி வாங்குறீங்க அப்படின்னும் போது நாங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு கொரியரில் வந்து பேக் பண்ணி பக்காவாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருவோம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து இதுக்கான பிஎம்எஸ், அதாவது வந்து பேட்டரி எப்படி ரெடி பண்ணுறது, பிஎம்எஸ்னா பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, அது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், எதற்காக பிடிக்கலாம் சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.